ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு தேடல் பயணம் தரிசனம், அதை பற்றி தான் பார்க்க போகின்றோம். அந்த வகையில் மகான் படே சாஹிப் சித்தர் ஜீவசமாதி, அதாவது சவுதி அரேபியாவிலிருந்து இவர் வந்து நடந்தே வந்துட்டார். நம்ம பாண்டிச்சேரியில தான் அவருடைய ஜீவசமாதி இருக்கு, அதுவும் பாண்டிச்சேரி சின்ன பாபு சமுத்திரம். கிட்டத்தட்ட விழுப்புரத்துல இருந்து பாண்டிச்சேரி போகிற வழியில் கண்டமங்கலம்னு ஒரு ஊர் வரும். அந்த கண்டமங்கலத்திலிருந்து சின்னபாபு சமுத்திரம் அருகிலேயே இருக்கின்றது. நீங்கள் வந்து அந்த கண்டமங்கலத்தில் இறங்கி அங்கிருந்து நீங்கள் ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சி போய்க்கலாம், அல்லது நீங்கள் ட்ரெயினில் வந்தாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரி டு சென்னைக்கு ட்ரெயின் இருக்குது. அந்த ட்ரெயினில் வந்து நீங்கள் சின்னபாபு சமுத்திரம் ஸ்டேஷனில் வந்து அந்த ட்ரெயின் நிற்கும், அதில் நீங்கள் இறங்கிட்டு கூட நீங்கள் போகலாம். செவ்வாய் வியாழன் ஞாயிறு அங்கு இரவு நேரத்தில் தங்க அனுமதிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி அமாவாசை நாட்களில், அதாவது முழு பௌர்ணமி இரவு ஃபுல்லாகவே பௌர்ணமி இரவு நாட்களில் அங்கே தங்க அனுமதி உண்டு. இந்த ஜீவசமாதியில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவர் ஒரு இஸ்லாமியர் தான், ஆனாலும் நம்முடைய சிவ வழிபாட்டில் அவர் மிகவும் பிரசித்தி பெற்றவர். அருகிலேயே அவர் திருவண்ணாமலை போலவே ஒரு அருணாச்சலேஸ்வரர் அவருடைய சிலையை இமயமலையில் இருந்து வரவழைத்து அவர் அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறார். ஆகையால் இந்த படையசாகி சித்தர் ஜீவசமாதி போனீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய அந்த அருணாச்சலேஸ்வரர் ஜீவசமாதிக்கும், அதாவது கோயிலுக்குமே நீங்க போங்க. என்ன அப்படின்னா, இந்த கோயில் வந்து இந்து அறநிலையத்துறை அவர்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது. ஜீவசமாதிகளிலேயே இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள் என்றால், இங்கே விசேஷ காலங்களில் 50,000 ஒரு 100,000 நபர் கூட வருவாங்களாம். ஏன் அப்படி இவருக்கு அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீராத நோய்கள் தீரும். கந்திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் இது மாதிரியான எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த ஜீவசமாதிக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தீங்க, மகான் படையசாகி சித்தர் ஜீவசமாதிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு விடிவு உண்டு, உங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும். ஏன், இவர் வந்து சாத்வீகமான ஒரு சித்தர். இவர் வாழ்ந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இறந்தவனை உயிர்ப்பித்திருக்கிறார். இது எவ்வளோ பெரிய அற்புதமான விஷயம். அதாவது இவர் வாழ்ந்த காலத்தில் ஒரு பையன் இறந்து போயிட்டான்னு சொல்லி இவங்க எல்லாம் வந்து தூக்கிட்டு வந்திருக்காங்க. தூக்கிட்டு போகும்போது இவர் கேட்டிருக்காரு, என்ன அங்கே அப்படின்னு. ஒரு பையன் வந்து இறந்துட்டான், அவனை அடக்கம் பண்ணுறதுக்கு கூட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னோடனே இவர் குடு குடு குடுன்னு எரிஞ்சு ஓடி அந்த பையனை பார்த்துருக்காரு. அதாவது அந்த பிணத்தை பார்த்திருக்கிறார். அப்போ அந்த பையன் எந்திரிச்சு அவன் ஓட ஆரம்பிச்சிட்டானா. இதிலிருந்தே பாருங்க, நபர் இவர் வந்து ஒரு சித்தர், அவனை பார்த்தவுடன் பிணமாக இருந்தவன் எழுந்து ஓடி இருக்கிறான், எல்லாருமே ஓடினாங்களாம். அப்புறம் தான் வந்து அவன் உயிர் வந்திருக்குது அப்படிங்கிற விஷயமே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குது. அப்பேற்பட்ட அந்த மகான் அவருடைய ஜீவசமாதியை நீங்கள் மிதித்தீர்கள் ஆனாலே போதும், உங்கள் பாவங்கள் அனைத்தும் விலகும், உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அவரோட ஜீவசமாதியில் ஒரு தடவை வந்து கடைசியாக அவர் ஜீவசமாதி ஆனதுக்கப்புறம் அங்கே வந்து கேட்டிருக்காங்க, இஸ்லாமிய முறைப்படி வணங்கணுமா அல்லது இந்து முறைப்படி வணங்கணுமா அப்படின்லாம் வந்து அவங்க உத்தரவு கேட்கும்போது, இந்து முறைப்படி வணங்கணும் அப்படின்னு தான் ஐயாவே பகவான் படையசாஹிப் சித்தரே உத்தரவு கொடுத்துருக்காரு. அப்போ வந்து அதில் வந்து நிறைய விஷயங்கள் அங்கே இருக்குது. நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்கே அவங்க ஒரு பச்சை கலரில் கயிறு கட்டுவாங்க. அந்த பூசாரி அவர் கையால் ஐயாவுடைய ஜீவசமாதியில் வச்சிருக்கக்கூடிய அந்த கயிறை உங்கள் கையில் கட்டினாலே உங்களுக்கு அந்த காற்று கருப்பு அன்றது, இந்த மாதிரி ஏவல் பிள்ளி சூனியம்லாம் வராமல் கொடுக்கும். உங்களுக்கே ஒரு மனதில் ஒரு தைரியம் இருக்கும், தெம்பு இருக்கும், நாம் எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனம் உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு தேங்காய் கொடுப்பாங்க. அந்த தேங்காயை வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் கட்டினீங்கன்னா அது கிட்டத்தட்ட 3 வருஷத்துலேருந்து 5 வருஷம் கூட வேலிடிட்டி. அது மட்ட தேங்காய் தான் இருந்தாலும் அந்த தேங்காய் நம்ம வீட்டுக்கு வந்துடுச்சு அப்படின்னாலே மகான் படையசாஹிப் சித்தரே வீட்டுக்கு வந்துட்டாருன்னு அர்த்தம். அதை வந்து உங்கள் வீட்டில் அலுவலகத்தில்
எங்கெல்லாம் தொழில் பிரச்சனை இருக்கு, தொழில் கஷ்டம் இருக்கு, தொழில் தடை இருக்கு, கண் திருஷ்டி இருக்குது, எங்களுக்கு வருமானம் போதிய வருமானம் இல்லை, போதிய அளவுல வாடிக்கையாளர்கள் வரல அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து உங்க தேங் அந்த மகான் படேசாயி சித்தரோட தேங்காயை கட்டினீங்கன்னா அவர் வந்து அனுக்கிரகம், அவருடைய அனுக்கிரகம், சித்தருடைய அனுக்கிரகம் உங்களுடைய கடையில், இல்லத்தில், வீட்டில், எல்லா இடத்துலையும் பரிபூர்ணமாக நிறைந்திருக்கும். உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து நிறைய நல்ல விஷயங்கள், மாற்றங்கள் நடக்கும். ஒவ்வொரு தடவையும் அங்கே போகணும்னு உங்களுக்கு நீங்களே வந்து முடிவு பண்ணி செல்வீங்க. அதே போல் அவருடைய ஜீவசமாதி செவ்வாய், வியாழன், ஞாயிறு அங்கு இரவு நேரத்தில் தங்க வேண்டும். தீராத பிரச்சனை இருப்பவர்கள், நோய் இருப்பவர்கள், கேன்சர் மாதிரியான நோய் இருப்பவர்கள் கூட அங்கு போயிட்டு வந்தாங்கன்னா அது குணமாயிருக்கு. இல்லை அது மாதிரி வெண்குஷ்டம், லெப்ரசி, அப்புறமா வந்து இதய நோய், இருதய நோய், பைபாஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறவங்க கூட அங்கே போயிட்டு வந்து ஹார்ட் சர்ஜரியே தேவையில்லை அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து அவருடைய சக்தி அங்கே பரிபூர்ணமாக இருக்குது. இதுதான் மகான் படேசாகி சித்தரோட புகைப்படம். இது இல்லாமல் நாங்கள் சில புகைப்படத்தை நாங்கள் அப்லோட் பண்ணுறோம், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அவர் இந்த மாதிரி ஒரு தம்புரா வச்சு தான் வாசிச்சிட்ருப்பார். இன்னொன்று, அவர் ஒரு ஹீலர் அப்படின்னும் கூட சொல்லலாம். ஹீலர் அப்படின்னா நோயை குணப்படுத்தக்கூடியவர், வெறுமன உடல் நோய் மட்டுமல்ல மனநோயையும் குணப்படுத்தக்கூடியவர். பணம் சார்ந்த விஷயங்கள், உங்களுக்கு பிரச்சனைகள், பொருளாதார வளர்ச்சி, இதெல்லாமே வந்து அவரை போய் நீங்கள் தரிசனம் செய்தாலே உங்களுக்கு கிடைக்கும். இவர் வந்து என்னென்னா செவ்வாய்க்கிழமை வந்து அவர் ஜீவசமாதியானதுனால செவ்வாய்க்கிழமை விசேஷம். அதே நேரம் ஆயினி நட்சத்திரத்துக்குரியவர்கள் இங்கே போகலாம், எல்லாருமே போகலாம். குறிப்பாக ஆயினி நட்சத்திரம் வந்து அவருக்கு ரொம்பவும் அவர் வந்து ஜீவசமாதியான நாளாக அதை கருதுறதுனால அந்த ஆயினி நட்சத்திரக்காரர்கள் அங்கே செல்லுங்கள், உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். மகான் படேசாயி சித்தர் ஜீவசமாதி கண்டமங்கலம், பாண்டிச்சேரி டு விழுப்புரம் போகிற வழியில் இருக்கின்றது சின்னபாபு சமுத்திரம். பஸ்ஸில் போகிறவங்க இந்த மாதிரி பஸ் ரூட்டில் போங்க, ட்ரெயினில் போகிறவங்க சின்னபாபு சமுத்திரத்திலேயே இறங்கி கொள்ளலாம். அதில் நீங்கள் இறங்கிக்கிட்டீங்க அப்படின்னா அங்கிருந்து ஷேர் ஆட்டோ, செவ்வாய் வியாழன் ஞாயிறு விசேஷ நாள், பௌர்ணமி விசேஷ நாள், அங்கே ஒரு நாள் நைட்டு தங்கினீங்கன்னா அவர் வந்து கொட்டாங்குச்சியும் மயிலரணியும் வைத்து உங்கள் உடலை அதாவது வருடுவது போல இருக்கும், யாரோ உங்களை டச் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்கள் பாடியை டச் பண்ணுற மாதிரி இருக்கும். நோயுற்றவர்கள் நிறைய பேர் அங்கே வந்து தங்குவாங்க, நைட்டு நேரத்தில் தங்குவாங்க. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், அதாவது தீராத நோய், இப்போ சின்ன வயசு குழந்தைக்கு கூட சுகருங்கிறது வந்துடுது, சில நேரம் வந்து அவங்களுக்கு ஹார்ட்டில் ஓட்டை இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட வியாதிகள் எல்லாமே குணமாவதற்கு இவரிடத்தில் போய் நீங்கள் அங்கே ஒரு நாள் தங்கினீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் சமீபத்தில் நான் அங்கே போய் தங்கியிருந்தேன். அதாவது எனக்கு பொதுவாகவே சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு செய்வது எனக்கு வந்து மிகவும் பிடித்த விஷயம். அதை நான் ரெகுலராக பண்ணுவது உண்டு, நிறையா சித்தர்கள் ஜீவசமாதிக்கு போகிறது உண்டு. அதை பற்றி நான் பொது தளங்களில், சமூக வலைத்தளங்களில், இது மாதிரி யூடியூப் சேனலில் சொல்கிறது உண்டு, என்னுடைய முகநூல் பக்கத்தில் நான் எழுதுறது உண்டு. அப்படி நான் மகான் படேசாகி சித்தரை பற்றி சொல்லி நிறைய பேர் அங்கே போயிருக்கிறாங்க, அவர்களுக்கு நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா, அவங்களுக்கு வந்து கால் முட்டியில் ரெண்டும் ருமட்டாய் அப்படிங்கிற அந்த மூட்டி பிரச்சனை உண்டு, நடக்கவே முடியாது, படுத்த படுக்கையே கிடந்தாங்க. நான் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணேன் இந்த ஜீவசமாதிக்கு போயிட்டு வாங்கன்னு, அவங்க அப்படி தவழ்ந்துட்டு தான் இருப்பாங்க, குச்சி வச்சு கூட நடக்க முடியாது. அப்படிப்பட்டவங்க அங்கே போய் ஒரு நாள் இரவு தங்கியிருந்தார்கள். அவர்கள் வந்து அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எந்த ட்ரீட்மெண்ட்டும் போகிறதே கிடையாது, வெறும் ரொம்ப சும்மா சாதாரணமாக என்ன தான் தடவிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி 6 மாதம், 1 வருஷம் கூட அவங்க அந்த பிரச்சனையோடு இருந்தாங்க. 2 முட்டியுமே அவங்களுக்கு வந்து ஜவ்வு இல்லை அப்படின்னும் சொல்லிட்டாங்க. ஆனாலும் ஜீவசமாதிக்கு நம்பிக்கை வைத்து சென்றதால் அந்த மகான் வந்து அவங்கள குணப்படுத்தியிருக்காரு. அப்போ வந்து இந்த மாதிரியான சித்தர்கள் எல்லாம் நம்முடைய பாரத பூமியில் இருந்திருக்கின்றார்கள். அவர் ஏன் சவுதியிலிருந்து இங்கே வந்து இங்கே அவர் ஐக்கியமாயிருக்காரு? ஏன்னா வந்து நம்முடைய இந்திய தாய் திருநாடும் சரி, தமிழ்நாடும் சரி, எண்ணற்ற சித்தர்கள் இங்கே வந்து கொண்டே இருக்கின்றார்கள், இருந்து கொண்டே இருக்கின்றார்கள். சித்தர்கள் சொன்ன விஷயங்கள் தான் ஆன்மீகம், ஜோதிடம், இந்த மாதிரியான பரிகாரங்கள் எல்லாமே.
அப்பேற்பட்ட அந்த ஜீவசமாதிக்கு நீங்க ஒரு தடவை போயிட்டு வாங்க. மகான் படே சாஹிப் சித்தர் ஜீவசமாதி, அதாவது அங்க வந்து விபூதி கொடுப்பாங்க, இந்த மாதிரி ஒரு விபூதி கொடுப்பாங்க. நீங்க வந்து விசேஷ காலங்களில், அதாவது செவ்வாய் வியாழன் ஞாயிறு அங்க போங்க, அங்க வந்து ஃபுல் டைம் திறந்திருப்பாங்க. மற்ற நாள்களில் அவங்க சில நேரங்களில் நடை அடைத்து வைத்திருப்பார்கள். விசேஷ நாளில் போனீங்கன்னா ரொம்ப நல்லது. பௌர்ணமி நாளில் அங்கு இரவு போய் தங்கி பாருங்க, உங்களுக்கு கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். தீராத வியாதி யாருக்காவது இருந்தாலும் அவர்களுக்கு இதை பற்றி சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒரு ஜீவசமாதி பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கு, போயிட்டு வாங்க சார்னு சொல்லுங்க. உங்களுக்கும் நல்லது, உங்கள் குடும்பத்திற்கும் நல்லது, உங்கள் வம்சாவளியினர் அனைவருக்குமே அது நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். நானா எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களால வந்து ஜாதகம் பார்க்கறதுக்கே காசு இல்லாம இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த ஜீவசமாதியை நான் சொல்லி விடுறது உண்டு. போயிட்டு வாங்க, மகான் படை சாஹிப் சித்தர் ஜீவசமாதிக்கு போங்க, எல்லாம் சரியாகும்னு. அது மாதிரி நிறைய பேருக்கு சரியா இருக்கு. ஒருத்தவங்களுக்கு வந்து இதயத்தில் வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, இங்க அனுப்பிச்சு விட்டேன், அவங்களால வந்து ரொம்ப லட்சக்கணக்கெல்லாம் பணம் செலவு பண்ணி சர்ஜரி பண்ற அளவுக்குலாம் வசதி கிடையாது. என்கிட்ட வந்து கேட்டாங்க, என்கிட்ட ஜாதகம் பார்க்கறது கூட அவங்களுக்கு காசு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரே இதுதான் சொன்னேன், மகான் படை சாஹிப் சித்தர் ஜீவசமாதிக்கு போய் வழிபட்டு வாங்க, அங்கே ஒரு நாள் தங்கிட்டு வாங்க அப்படின்னு. அவங்க போய் தங்கினாங்க, கடைசியில் பார்த்தா சர்ஜரியே தேவையில்லை, அது வேற ஏதோ அடைப்பு தான் இருக்குது அப்படின்ட்டாங்க. அது சரியாயிடுச்சு, இப்போ அடைப்பே இல்லை, பைபாஸ் சர்ஜரிலாம் பண்ண வேணாம், மருந்து மாத்திரை கூட சாப்பிட வேணாம் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரியான அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியவர்கள் தான் சித்தர். ஆகையால் பாண்டிச்சேரி சென்று மகான் படே சாஹிப் சித்தர் ஜீவசமாதியை தரிசனம் செய்யுங்கள். உங்கள் நோய் நொடிகள், ஏவல் பிள்ளி, சூனியம், கண் திருஷ்டி மற்றும் பொருளாதார தடை, பணச்சிக்கல், வேலைவாய்ப்பு கிடைக்கணும்னா கூட நீங்கள் அங்கே போகலாம். அவர்கிட்ட போய் ஒரு வேண்டுதல் சங்கல்பம் வச்சுட்டு வாங்க. 48 நாள்ல இருந்து 48 வாரத்திலிருந்து 48 மாசத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நன்றாக நடக்கும். என்னன்னா, நம்ம மன தூய்மையுடன் இருக்க வேண்டும். உடல் தூய்மை என்பது இந்த மாதிரியான விஷயத்திற்கு ரெண்டாவது பட்சம்தான். மனசு தூய்மையா இருக்கணும். ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும், ஒருத்தருக்கு வஞ்சனை நினைக்க கூடாது, ஒருத்தரை பார்த்து பொறாமப்படக்கூடாது. இந்த சித்தர்களை வழிபடுவது என்றால் அவர்களை நம் வீட்டிற்கு வரவழைக்க முடியும். எப்படி அப்படின்னா, ஒரு தர்மகாரியம் செய்வதால, ஒரு அன்னதானம் பண்றதுனால. சித்தர்களுக்கு எல்லாருக்குமே அன்னதானம் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். அப்போ இவங்களுக்கு வந்து நீங்க போய் உங்களுக்கு ஒரு பலன் கிடைச்சதுன்னா அது மூலமா வந்து ஒரு 4 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க, சாப்பாடு வந்து விநியோகம் பண்ணுங்க. அதுதான் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம். அவங்க வேற எதுவும் பெருசா நீ பொண்ணை கொடு, பொருளை கொடு, அதை கொடு, இதை கொடுன்னெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. என்னுடைய பெயரை நீ 4 பேருக்கு சொல்கின்றாயா, என்னை நீ தரிசிக்க 4 பேரை வைக்கின்றாயா, அதைத்தான் அவர்கள் கேட்கின்றார்கள். ஆகையால் உங்களுக்கு போய் நல்ல பலன் வந்த உடனேயே 4 பேர்கிட்ட சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு சித்தர் இருக்காரு, அவர் ஜீவசமாதி இருக்கு, பாண்டிச்சேரியில இருக்கு, போயிட்டு வாங்க, நல்லது நடக்குங்கயா அப்படின்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஜோதிட ஆலோசனை பெறுவதற்கும் என்னுடைய செல்லிடப்பேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். இது போல பண வழக்கலை வகுப்பு மற்றும் ஆன்லைன்ல வந்து நான் வாட்ஸ்அப்லேயே வந்து இந்த வகுப்புலாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். பணம் சார்ந்த விஷயங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும், பணம் வந்து எல்லாருக்குமே வர வேண்டும். அது எளிய பரிகாரங்களை சொல்லி அவர்களுக்கு எல்லாமே, நட்சத்திர பரிகாரங்கள், பணம் எப்படி தாந்திரிகம் மூலமாக பணத்தை ஈர்க்க முடியும், பணத்தை வைத்தே பணத்தை பெறுவது எப்படி, நேர்மையாக பணத்தை எப்படி சம்பாதிப்பது, அதை எப்படி சேமிப்பதுங்கிறத வாட்ஸ்அப் வகுப்பாகவும் நேரடி வகுப்பாகவும் எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். விருப்பம் உள்ளவர்கள் கட்டணம் செலுத்தி அதில் இணையலாம். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.